ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் கோபி மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான டிஷ் தான் இது. ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து காலிஃப்ளவர். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் பஞ்ச் மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளான்ச் பண்ண போகிறேன். சுடுதண்ணியில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு நான் வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டு நல்லா வந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிப்பேன். இதிலே காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஸோ இது நார்மலாக நம்ம பண்ணுற இந்த கோபி 65 அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது மட்டும் பண்ணால் போதும். பட் நம்ம காலிஃப்ளவர் தோசை அப்படின்னு பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீஸா அந்த நம்ம குட்டி குட்டியாக இதை வந்து தனித்தனியாக எடுத்து அந்த ஸ்டெம் மட்டும் தனியாக எடுத்து இதை வந்து நம்ம வந்து தோசையில் போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் வந்து இதை வந்து அந்த பிரான்ச்சாக இருக்கிறத இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா காலிஃப்ளவருமே வந்து புழு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து எப்போ காலிஃப்ளவர் யூஸ் பண்ணாலும் நான் வந்து இந்த பிளான்ச்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் நான் வந்து பட்டர் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம குருமாவுக்கு பண்ணுற மாதிரி நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுவோம்ல, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த பட்டரோட சாட்டே பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து இதில் அரோமா நல்லா கிடைக்கும். டேஸ்ட் வந்து குருமா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் இதுவும் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி மிக்சியில் அரைச்ச ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் இதில் வந்து எதையுமே அரைக்காமல் பியூரே மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக மசாலா மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து சோம்பு ஒரு கொஞ்சமாக சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்மெல் சூப்பராக வரும். ஸோ இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஜீரகத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃப்ளேவர் தனியாக வரும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதை நான் ஆட் பண்ணி இது எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஏன் இதை வந்து பட்டரில் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டமோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஆஸ் யூஷுவலாக நான் வந்து உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுவேன். ஸோ அதையும் இப்போவே ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்பேன். நான் வந்து இதில் வந்து நான் குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் பியூரே மாதிரி பண்ணல. அதே மாதிரி தக்காளி ஒரு 3 தக்காளியை நான் வெங்காயம் வெட்டின சைஸ்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து அப்படியே அங்கங்கே மேஷ் பண்ண போகிறேன். நான் வந்து பியூரே மாதிரி பண்ணாததோட ரீசன் இதுதான், ஏன்னா தோசையில் வந்து நம்ம இந்த மாதிரி மசாலா கிரேவியாக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி விடலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த கிரேவியை வந்து நீங்கள் கிரேவி மாதிரி யூஸ் பண்ணாமல் ஸ்ப்ரெட்டர் மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு 3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதை நான் வந்து ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், அதே மாதிரி இதில் வந்து அரைத்தூள் 1/2 ஸ்பூன், அதே மாதிரி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு இது வந்து மசாலா நல்லா வதங்கிறதுக்காக தண்ணி விட்டுறேன். நான் நிறைய தண்ணி விட்டேன்னா இது கிரேவி மாதிரி ஆகிடும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அதனால் இதை வந்து நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். ஸோ இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த தண்ணியுமே ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணிட்டு 4 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க காலிஃப்ளவர் இதை வந்து இதோட நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃப்ளவருமே வந்து உங்களுக்கு 90% குக் ஆகிருக்கும், பட் இந்த மசாலாவோட குக் ஆகிறதுக்கு ஒரு 10% இருக்குது. அதனால இதையுமே வந்து சாட்டே பண்ணிவிட்டு
ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு இதை வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு சவுத் இந்தியன் டிஷ் மாதிரி தான் வேணும், அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னா இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தோசை பேனில் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி தோசை பேட்டரை ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து தோசை பேட்டரை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆகணும். அதனால நான் ஃப்ளேவருக்காக நெய்யை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குக் ஆகினதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபுல் தோசையிலையுமே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் தோசை கரண்டியில் இதை வச்சுட்டு ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இது வந்து இந்த தோசை பேட்டரில் செட் ஆகிறதுக்காக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு தோசையை வந்து இன்னொரு சைடுமே வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு இதை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஃபுல்லாக தோசை இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் வேணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் விளாக் எல்லாமே வந்து என்னோட சேனல்ல இருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறதுனால மறக்காம பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட டாபிக்ஸோடய உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட்.